ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டே குக்கிங். இன்றைக்கி இன்னொரு ஹோம் நீட் டிஐஒய் தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்பிக் பாத்ரூம் கிளீனர் நார்மல் டைல் கிளீனரை விட இது நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்குங்க. அதே மாதிரி நல்ல ஈஸி, அதாவது நம்ம வந்து நார்மல் டைல்ஸை விட பாத்ரூமில் இருக்க டைல்ஸ் வந்து கொஞ்சம் கரை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கரைகள் போக்குறதுக்காகவே ஹார்பிக்கில் இந்த மாதிரி ஒன்று விற்கிறாங்க. ஸோ அந்த ஹார்பிக் பாத்ரூம் கிளீனர் எப்படி பண்ணலாங்கிற ஒரிஜினல் ஃபார்ம்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்ப சுலபங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துக்கோங்க. அதில் 250 கிராம் பேக்கிங் சோடா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா பேக்கிங் சோடா, அதை வந்து ஆட் பண்ணுங்கள். கூடவே ஹைட்ரோஜன் பெராக்சைடு 250 ml. ஹைட்ரோஜன் பெராக்சைடு வந்து ஈஸியாக உங்களுக்கு மெடிக்கல் கடையிலையும் கிடைக்கும். அதோட SLES அப்படிங்கிற ஒரு லிக்விட் 250 ml. இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த கிளீனிங் ஏஜென்ட்டும் நல்ல நுரை வளம் தரக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாகவும் அமையும். ஸோ வந்து ஹைட்ரோஜன் பெராக்சைடும் பேக்கிங் பவுடரும் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு காம்பினேஷன். இதோட 4.5 லிட்டர் ஆரோ வாட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் நம்ம வந்து இதில் 5 லிட்டருக்கு பண்ணுறோம். இது கூட ஏதாவது ஒரு பர்ஃப்யூம் இல்லைன்னா எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு டீ ட்ரீயோட ஸ்மெல் பிடிக்குன்றதுனால நான் இதை ஆட் பண்ணியிருக்கிறேன். யூஸ்வலாக நான் கடையில் வாங்குறது வந்து லெமன் எசென்ஷியல் ஆயில் இல்லைன்னா லெமன் பர்ஃப்யூம் ஆட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட நான் டிஃப்ரென்ஸ் தெரியணும், பிகாஸ் என்கிட்ட நிறைய இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கலர் ஆட் பண்ணுறேன். பட் இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நீங்கள் கலர் ஆட் பண்ணுங்கிறது எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. பட் இந்த மாதிரி கெமிக்கல் செய்கிறப்போ நீங்கள் பிளாஸ்டிக்லேயும் உட்லேயும் மட்டும்தாங்க செய்யணும். வேறு எந்த ஒரு பொருளையும் செஞ்சிங்கனாலும், மெட்டல்லையோ இல்லை வேறு இதில் செஞ்சிங்கனாலும் அது ரியாக்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, கலந்துட்டால் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அழுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக போகுது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் பாய்.